வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய லேட்டஸ்ட் மற்றும் லைவ் அப்டேட் பார்க்க போகிறோம். அதனுடன் சேர்த்து இந்த திட்டத்திற்காக இந்த நிதியாண்டில் எவ்வளவு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க மற்றும் நிலம் கையகப்படுத்துதலுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பெருங்களத்தூர் சிக்னலில் இருந்து லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி உள்ளே போகிறோம்ங்க. நம்மளுடைய வலதுபுறத்தில் ஒரு பாலம் தெரியுது இல்லையா, இது வேறு எதுவும் இல்லைங்க, பெருங்களத்தூர் ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவரை தான் நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு லைவ் அப்டேட் போட்டோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கூட அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்த சாலை தாங்க நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மள ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது பெருங்களத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சாலைக்கு எதற்குங்க தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. எதற்காக இப்படி பேர் வந்ததுன்னா, தாம்பரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1970 அந்த டைமில் தாம்பரமில் லெவல் கிராசிங், ரயில்வே லெவல் கிராசிங் ஒன்று இருந்தது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லெவல் கிராசிங்கை கடப்பதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த இடத்துல நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அந்த விபத்துகளை தடுப்பதற்காக அந்த காலத்திலேயே இந்த இடத்துல ஒரு பைபாஸ் ஒன்று அமைக்கலாம், அதாவது இந்த பைபாஸ் அமைச்சாங்க அப்படின்னா மேடவாக்கம், வேலைச்சேரி போன்ற பகுதிகள்லாம் எளிதாக சென்றடையலாம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த சாலையை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதற்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த சாலை எல்லாமே வெறும் 2 லேன் தான். அந்த சாலை முழுவதுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே 6 லேனாக மாறவிருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுதாங்க ஃபேஸ் 2, அதாவது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய ஃபேஸ் 2வினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு அதாவது இதற்கு முன்னால் தான் இந்த சாலையை நீங்கள் பிளாக் டாப் ரோட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதாங்க இந்த சாலையினுடைய மொத்த அகலமாக இருந்தது. இப்போது இந்த சாலையானது எவ்வளோ பெருசாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த சாலையானது தற்பொழுது இருக்கிறதை விட 3 மடங்கு அகலப்படுத்த போகிறாங்க. அதாவது இப்போ 2 லேன்ஸில் இருக்கிறது, அது 6 வழிச்சாலையாக மாறவிருக்கிறது. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம், மழைநீர் வடிவதற்கான கால்வாய் இந்த சாலையினுடைய இருபுறங்களிலுமே அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட பகுதி, இந்த 2 மழைநீர் வடிவதற்கான கால்வாய் இருக்குது இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் இந்த சாலை வரவிருக்கிறது. உங்களுக்கு பார்ப்பதற்கே தெரியுங்க, பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவிலான சாலையாக இருக்க போகிறது. ஓகேங்க, இப்போ இந்த திட்டத்தினுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாம்பரத்தில் இருந்த லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த சாலை திட்டத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்முடைய சென்னை மாஸ்டர் பிளானினுடைய, அதாவது சிஎம்டிஏனுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1979 இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த திட்டத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்களுக்கு பிறகு இப்போ தாங்க இந்த சாலையில் ஓரளவு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கடுத்தாற் போல 2004 முதற்கட்டமாக 1 கோடி ரூபாய் நிதியானது இந்த சாலை திட்டத்திற்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒதுக்குனாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துதலுக்காக அவங்க அப்போ ஒதுக்கியிருந்தாங்க. இதை 2 கட்டங்களாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2, இந்த 2 ஆர்டரில் அவங்க செயல்படுத்தலாம் நினச்சிருந்தாங்க. இந்த சாலை திட்டத்தினுடைய ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் அகரம் தென் சாலை இருக்குது இல்லையா, அதாவது மப்பேடு ஜங்ஷனில் இருந்து கேம்ப் ரோட் சிக்னலுக்கு அருகில் வரைக்கும் இந்த சாலை இருக்கிறது. இந்த சாலையினுடைய தூரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாலையானது இருக்கிறது. முன்னால் இந்த சாலை அகலப்படுத்துறதுக்கு முன்னால் 20 அடி சாலையில் இருந்த சாலை இப்பொழுது 150 அடி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. இதற்காக சுமார் 25 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசாங்கம் செலவிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதற்கு முன்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே வீடாக இருந்தது. நம்மளுடைய கடந்த அப்டேட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு முன்னால் இதை பற்றிய ஒரு அப்டேட் நம்ம போட்டிருந்தோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. அந்த ப்ராஜெக்டில் இது எல்லாத்துலேயுமே வீடு இருந்தது, பாதி தூரத்துக்கு மட்டும்தான் இந்த மணல் இருந்தது. இப்போ இது முழுவதுமே கம்ப்ளீட்டாகவே தரைமட்டமாக இடிக்கப்பட்டு இது முழுவதுமே மணல் போட்டு இந்த இடத்துல சாலை அமைப்பதற்கு தயாரான நிலையை இதை வச்சுருக்காங்க. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போணுச்சு அப்படின்னா நம்ம வண்டலூருக்கு செல்லலாமுங்க. இதற்கான மேப்பையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். இது நம்ம வந்த வழி, அதாவது பெருங்களத்தூருக்கு செல்லக்கூடிய சாலை தான் இந்த சாலை. ஸோ எக்ஸாக்டாக இந்த சாலையினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் இந்த சாலை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரெயிட் ரோடை தாங்க வருகிறது, அதுவும் மிகப்பெரிய சாலையில், அதாவது 6 லேனில் வருகிறது, அதுவும் ஸ்ட்ரெயிட் ரோடில் அப்படிங்கிறது இந்த சாலையினுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்ம இந்த சாலை, அதாவது அகலப்படுத்துறதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்குது இல்லையா, இதில் நீங்கள் ரைட்டில் பார்க்கலாம், லெஃப்ட்லேயும் பார்க்கலாம், 2 சைட்லையுமே மழைநீர் வடிவதற்கான கால்வாய் அமைச்சிருக்காங்க. ஸோ இதற்கான இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த சாலை வரவிருக்கிறது அப்படிங்கிறத நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன். ஸோ இதிலிருந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா, அது காம்பவுண்ட் வால் இல்லைங்க, அதற்கு அடுத்த புறம் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த சாலை தான். அதாவது இப்போதைக்கு இங்கே நிறைய மக்கள் இந்த சாலையை பயன்படுத்திட்டு வராங்க, அதை தடுப்பதற்காக தான் இங்கே வாகனம் போட்டும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஸ்ட்ரெச் முழுவதுமே இவர்கள் மணல்களால் வந்து நிரப்பி அந்த மழைநீர் வடிவதற்கான கால்வாய் அமைக்கிற பணிகள் போன்ற பல்வேறு விஷயங்களை இங்கே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி தெரிகிறது கூட மழைநீர் வடிவதற்கான கால்வாய் தாங்க அது, அதாவது ஒரு கல்வெட் மாதிரி இவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது அளவுக்கு, இந்த மட்டம் அளவிற்கு உங்களுக்கு மணல் போட்டு இதில் நிரப்பி அதன் பின்னதாக தார் சாலைகளை இங்கே போடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம்,
டுவர்ட்ஸ் பெருங்களத்தூர் போகிற சாலை தான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். இதற்கு அடுத்தார் போல் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போ கூட வாகனங்கள்லாம் அது ஒன்று ரெண்டு பைக்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கேம்ப் ரோட் சிக்னல் பார்த்து போகிறதுக்கான ரூட்டில் தான் நம்ம போகிறோம். இது முழுவதுமே மணல்களால் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஸ்ட்ரெச்சில். இந்த சாலைக்கு அடுத்தாப்பில் தான் அந்த தார் சாலைகள் அவங்க அமைச்சிருப்பாங்க. அந்த சாலையை பற்றி ஒரு லைவ் அப்டேட்லாம் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோங்க. ஸோ இப்போ ஃபேஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 25 கோடி ரூபாய் செலவில் ஆல்ரெடி அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. 2014 அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது முழுவதுமே 6 வழிச்சாலையாக இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே ஃபேஸ் டூவிற்கான பணிகள். அதாவது அகரம் தென் சாலையிலிருந்து பெருங்களத்தூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த சாலை முழுவதுமே ஃபேஸ் டூவானது. சுமார் 2.8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாலை வரவிருக்கிறது. அது முழுவதுமே 6 வழிச்சாலையாக இருக்க போகிறது. இந்த சாலை திட்டத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 36.69 கோடி ரூபாய் நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலையில் போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த பிளாக் டாப் ரோடை இவங்க அமைச்சிருக்காங்க. இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. இந்த 1.6 கிலோமீட்டர்ஸ் தரமான சாலையாகவும் அகலமான சாலையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களே நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குதுல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் SSM நகருக்கான கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஏரியாவுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஃபேஸ் டூவிற்காக இந்த நிதியாண்டில் எவ்வளவு நிதி செலவிட போகிறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இதில் நிலம் கையப்படுத்துதலுக்காக மட்டும் இந்த நிதியாண்டில் 7,54,000 ரூபாய் செலவிட போகிறாங்க. மொத்த நிதியானது நிலம் கையப்படுத்துதலுக்கு மட்டும் அதுவும் இந்த ஃபேஸ் டூவில் சுமார் 75.50 லட்ச ரூபாய் கிட்ட செலவிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போதைக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் செலவு பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது 7.54 லாக் மட்டும்தான் இந்த நிதியாண்டில் செலவிட போகிறாங்க. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மொத்தம் இந்த மொத்த மதிப்பீடானது 36.69 கோடி ரூபாய் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதில் இதுவரைக்கும் 29.80 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. இந்த நிதியாண்டில் மட்டும் இந்த திட்டத்திற்காக 6.88 கோடி ரூபாயை வந்து இந்த நிதியாண்டில் செலவிட போகிறாங்க நம்முடைய தமிழக அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ இந்த திட்டத்திற்காக எவ்வளவு நிதியானது நம்முடைய தமிழக அரசாங்கத்தால் செலவிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ங்க. இதற்கப்புறமாக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபேஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அடுத்த கட்டமாக ராஜகேள்பாக்கம் ஏரிக்கு மேலே ஒரு ஃப்ளைஓவர் அமைக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 0.8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு ஃப்ளைஓவரை அவங்க அமைக்க போகிறாங்க. இந்த மேம்பாலத்திற்கான கட்டுமான பணிகளும் கூடிய விரைவில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸினுடைய ஃபேஸ் டூவானது இந்த நிதியாண்டுக்குள்ளதாகவே முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த திட்டத்திற்கான மொத்த நிதியுமே அவங்க சாங்ஷன் பண்ணி அதற்கான செலவும் பண்ண போகிறாங்க. ஆக இந்த நிதியாண்டில் இந்த ஃபேஸ் டூவானது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதோட இந்த சாலை முடிவடைஞ்சிருது. கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சாலை வரைக்கும் இப்போ வரைக்கும் கட்டியிருக்காங்க. இதற்கப்புறமாக ஒன்றும் சாலை பணிகள் எதுவுமே அவங்க வந்து தொடலை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மப்பேடு ஜங்ஷன் அகரம் தென் சாலை இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் அவங்க எந்த விதமான சாலை பணிகளுமே மேற்கொள்ளவில்லை. ஸோ இதெல்லாமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஃபேஸ் ஒன்னுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த திட்டம் எப்போ மக்களை பயன்பாட்டுக்கு வருகிறதோ அப்போது இது மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.